ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வீட்லேயே இந்த ஹோம்மேட் சோப் எப்படி பண்ணுறது, வீட்டில் வந்து நம்ம பியர் சோப் எப்படி இருந்தாலும் வச்சுருப்போம், அதை பேஸாக யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா பியூரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் விட்டமின் ஏ ஆயில், ஆல்மண்ட் ஆயில், முல்தானி மட்டி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வேப்பிலை பொடி, அந்த சைடில் இருக்கிறது வந்து விரலி மஞ்சள். நீங்கள் வேணால் டர்மரிக் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் சுருக்கங்கள் வராமல் இருக்கும், நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் நீம் பவுடர் வந்து அதே மாதிரி தான் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிமான்னு சொல்லிட்டு ஸ்கின்ல வந்து ஒரு விதமான ட்ரைனஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது விட்டமின் இ ஆயில், அதுவும் அந்த மாதிரி தான் நல்லா ஷைனிங்காக ப்ரைட்டாக இருக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்மண்ட் ஆயில். ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவிங்காக வச்சுருக்கும், ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அது வந்து கொஞ்சம் ஷேடு மறையிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. இப்போது நம்ம வந்து நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க கப்பு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பியர் சோப் வந்து ஒரு ஃபுல் சோப் எடுத்திருக்கேன், அதையே நம்ம வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பியர் சோப் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கிளிசரின் வந்து இதில் அதிகமாக இருக்குது, இதில் பிஹெச் லெவல் வந்து கம்மி. ஸோ கிட்ஸுக்கு கூட நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் இந்த மாதிரி பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோப் பேஸ் வந்து இப்போ ஆன்லைனில் நிறைய கிடைக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா மாய்ஸ்சர் கிடைக்குது, அதுக்கப்புறம் கோட் மில்க் சோப் பேஸ் கிடைக்குது, பிளெயின் சோப் பேஸ் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் கூட அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கட் பண்ணதெல்லாம் நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுல் வச்சு நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக நம்ம மெல்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம வச்சோடனே அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகும். அந்த மெல்ட் ஆனதை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகட்டும். இது வந்து ரொம்ப பேசிக்கானது தான். நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணுன்னா நீங்கள் சோப் மோல்டெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து சோப் பேஸெல்லாம் வாங்கி கூட பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு மெல்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ சேம் மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் வந்து நான் வந்து இப்போ பப்பாயா பியூரி எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பப்பாயா பியூரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பப்பாயா தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயிலோட அந்த கேப்சூல்ஸ் வந்து ரெண்டு கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா நீம் பவுடர், வேப்பிலை பொடி, கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி. நீங்கள் இது எல்லாமே போடணுன்ட்டு இல்லை, எல்லாமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். நீங்கள் இதில் எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் வந்து நான் முழு டர்மரிக்கும் வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூனை விட கம்மியான அளவு தான் சேர்த்துக்க போகிறேன். ஆல்மண்ட் ஆயில் இல்லை, அதாவது பாதாம் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பால் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பால் வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு, அதனால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போது அது போக அது பியூரி இருக்கு இல்லைங்களா, அதையும் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதுலேயே வந்து கடலை மாவு ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு மாவு ஆட் பண்ணலாம். இது நான் சும்மா வந்து பேசிக்காக சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்மளோட பியூரி எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நான் வந்து அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் பியர் சோப்பை வந்து சீக்கிரம் வந்து இறுகிடும், அதனால் வந்து மறுபடியும் அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணிவிட்டு
2 செகண்ட்ஸ் வந்து அந்த பாயில் பண்ணிவிட்டு இந்த பியூரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிறதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு கப்பு இல்லைன்னா உங்ககிட்ட மோல்ட் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பேப்பர் கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கப்பில் வந்து லைட்டாக வந்து ஆயில் தடவுறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரணும். இப்போ வந்து சிலிக்கான் மோல்டெல்லாம் வந்து கிடைக்குது, அதுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் வந்து தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம வந்து ஊற்றிடலாம் உள்ளே. இதை வந்து ஒன்று வந்து நான் வந்து வெளியவே வைக்க போகிறேன், அதை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வைக்க போகிறேன், சன்னில் வைக்க போகிறதில்ல. இன்னொன்று வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணது, இது வந்து நார்மலாக வெளியே வச்சது. ரெண்டுமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 to 6 hours வைக்கணும், வெளியே அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8 hours வைக்கணும். இப்போ சோப் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை 1 week வச்சு வெளியே வச்சு வெயிலில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணியில் வந்து போடும்போது நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற சோப் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் இதை 1 week வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.